رمضان أقبل فالقلوب مريضة والنور أمسى خافتا بكياني قل لي متى يأتي الصباح بنوره ومتى متى ننصاح للإحسان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய நாள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அடிக்கோர் முறை ஓதிய ஒரு துவாவை பார்க்கலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அன்புக்கினி இஸ்லாமிய உறவுகளே, அந்த துவாவை பார்ப்பதற்கு முன்னால் துவா என்பது எந்த அளவுக்கு முக்கியமானது, அந்த துவாக்களின் மூலமாக கிடைக்கின்ற சிறப்புகள், அந்த துவாக்களின் மூலமாக கிடைக்கின்ற நன்மைகள் என்ன என்பதையும் கட்டாயம் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரா 186வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னுடைய அடியான் என்னை பற்றி கேட்கின்ற பொழுது நிச்சயமாக நான் மிகவும் நெருக்கமாக இருக்கின்றேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி, அவன் என்னை அழைக்கின்ற பொழுது அந்த அழைப்பாளனுக்கு நான் விடையளிக்கின்றேன் என்பதாக அல்லாஹு தஆலா நமக்கு துஆவுடைய சிறப்பை பற்றி, துஆ கேட்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அதற்கு விடையளிக்கின்றான் என்ற செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இதே போன்றுதான் துஆ என்பது அல்லாஹுவை ஞாபகம் ஊட்டுவது, துஆ என்பது அல்லாஹுவை நாங்கள் திக்ரு செய்வது, திக்ரை பற்றி அல்லாஹுவை ஞாபகம் ஊட்டுவதை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் நிறைய இடங்களில் நமக்கு சொல்லி தருகின்றான். வத்தாக்கிரீன் அல்லாஹ வத்தாக்கிராத், யார் அல்லாஹுவை நிறைய ஞாபகம் ஊட்டுகின்றார்களோ, அது ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரதன் வ அஜ்ரன் அதீமா, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கின்ற பாக்கியம் என்ன, அவருடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான், அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றான், நிறைய அதிகமான நன்மைகளை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்க காத்திருக்கின்றான், தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் என்ற செய்தியை குர்ஆனிலே நாங்கள் பார்க்கின்றோம். அலா பிதிக்ரில்லாஹி தத்மா இன்னுல் குலூப், அல்லாஹுவை ஞாபகமூட்டு மூலமாக, அல்லாஹுவை ஞாபகமூட்டு மூலமாக உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களா என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நிறைய இடங்களிலே அல்லாஹுவை ஞாபகமூட்டுவதை பற்றி நமக்கு சுட்டி காட்டுகின்றான். ஆ அன்பார்ந்தவர்களே, துவா என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். துவா என்பது கட்டாயம் வாழ்க்கையில் நாங்கள் கேட்க வேண்டிய, கட்டாயம் நாங்கள் பழக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான நபி அவருடைய ஒரு சுன்னா. நபி அவர்கள் முன்பின் பாவம் பண்ணிக்கப்பட்ட அந்த நபி அவர்கள் கூட அன்றாடம் நிறைய துவாக்களை ஓதியிருக்கின்றார்கள் என்றால், நாங்களும் கட்டாயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய துவாக்களை ஓதுவதற்கு பழக வேண்டும். ஒரு முக்கியமான துவா, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் ஓதிய ஒரு முக்கியமான துவா, நமக்கு தெரிந்த துவா, ஒரு ஞாபகமூட்டலுக்காக வேண்டி சொல்லித் தருகின்றேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா, 2 நிமிடத்தில் பாடமாக்க முடியுமான ஒரு முக்கியமான துவா. இந்த துவாவுடைய அர்த்தத்தை பாருங்கள். யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் ஹிதாயத்தை கேட்கின்றேன், நேர்வழியை கேட்கின்றேன், பயபக்தியை தக்வாவை நான் கேட்கின்றேன், வல் அஃபாஃப் சுயமரியாதையை நான் உன்னிடத்திலே கேட்கின்றேன், வல்கினா செல்வத்தையா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் கேட்கின்றேன். எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு துவா, 4 விடயங்களை உள்ளடக்கிய நபி அவர்கள் அன்றாடம் ஓதிய ஒரு துவா என்பதை, துவா என்ற அடிப்படையில் கட்டாயமாக இந்த துவாவை நாங்கள் பாடமாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த துவாவுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். இந்த துவாவுடைய அர்த்தத்தை பார்க்கின்ற பொழுது இது எந்த அளவுக்கு முக்கியமான துவா என்பதை கட்டாயம் நாங்கள் தற்பொழுது சிந்திக்க வேண்டும். ஆகவே துவாவுடைய பாடத்தை நாங்கள், துவா துவாக்கள் என்று வருகின்ற பொழுது துவாக்களை நாங்கள் பாடமாக்கும் விடயத்திலே பொறுப்போக்கு காட்டிவிடாமல், உள்ளத்திலே சைத்தானுக்கு இடம் கொடுத்து விடாமல், புனித ரமதான் மாதத்தில் இருக்கின்றோம், நிறைய நேரத்தோடு இருக்கின்றோம். ஆகவே சிறிய சிறிய இப்படியான துவாக்களை நாங்கள் பாடமாக்கி அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாக துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களை சிறப்பிக்கின்றான் என்ற அர்த்தத்தோடு இன்ஷா அல்லாஹ் இப்படியான சின்ன துவாக்களை நாங்கள் பாடமாக்கிக் கொள்வோம். வல ரஹ்மான் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ومتى ننصاع للإحسان.